எங்க வெளிய போறப்போ எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. நானே சொல்லட்டுமா? சொல்லலாம் வேண்டாம். ஆனா அன்பு தம்பி வீட்டுக்கு மட்டும் போக வேண்டாம். அந்த கலக்கக்காரி தான சொன்னத கேட்டு நீங்க அங்க போய் எதையும் பெருசு படுத்திராதீங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கமா போய்டும். அதுக்கு தான் சொன்னேன். சரி கிளம்புங்க. रोड क्रॉस पने पात्र कांगा जी को एक चिन्ना एक्सीडेंट आए थे. एक्सीडेंट आ? अमा यदर ची आंधा पक्कम पोना आड़ी पट्टा दलाम पाते हॉस्पिटल के कोटी टू पोई इंजेक्शन लाम पोटा ची बाय पड़ रमरी ये दो इल्ला तेरे से उन्हें काये उल्ला वरुणाल रेस्टेड तब पोदुने डॉक्टर सोना रे रोजा रोड ले पाते क्रॉस पन रहते ले याँ इधे तो काल लोड़े पोइड चे इलाना ये ना आयर को ना पाते दा क्रॉस पन्ना दिदीर ने एंगरिंदो बंदे बाइक करे इड़स्टा रेस उड़े माद्री बंदा ये लात कोर मुड़ेव कटरांगे ये द कोर मुड़ेव कटरांगला सरिंग का निंगे पाते कोंगा ना कलम्बरा वर मामा कलम्बर मामा ना विसारिच तले जी मेले इंदे तप्पुं कड़े आदे तप्पेल लाम बाइक कार मेला दा अद नाले आउंगले तुम तिट्टी रह दिंगे येन्ना कार्तिक इवला दूरा वंदिते उर कॉफी कोड़े साप्रे में पोरिंगे इरिंगा कॉफी पोटे एड़तिर वरा இலக்கா வேணா இன்னொரு நாள் குடிக்கிறேன் இருந்து காபி சாப்பிட்டு போப்பா அக்கா அது அண்ணே இன்னாரே யாரா காபிலாம் சாப்பிடுவாங்களா ஆமால சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட்டு போப்பா நான் கால தெரியாம இலக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அம்மா கிட்ட சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன் நம்ம வீட்ல தான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கறேன் சரி போயிட்டு வரக்கா வர जा, वो मेरा पास मट्ट वेकल है। नंबी किन सेते दान चरके, अधे किटर आगे। ना इंद तपुं पन्नला ना। नी इंद मदरी वन्ना सुत्र दपति, किंगटे यारा उधु सुन्ना, ना पढ़ला दमना इडमें।
குடும்பத்தோட உறவே நமக்கு வேண்டாம். உறுதி கொடுத்துட்டு நம்ம பட்ட கஷ்டம் போதும். அதே தப்ப நான் இன்னொரு தடவை பண்ண மாட்டேன், யாரையும் பண்ணவும் விட மாட்டேன். அண்ணா, அவ சொல்லிட்டு போறதுதான் உண்மை. வழியில பார்த்துதான் என்ன கூட்டிட்டு வந்தான். அந்த உண்மை உண்மையாவே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நமக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு நாங்க உறுதியா இருக்கோம். அது கெடுத்துறாத. அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். என்ன மச்சான்? அப்ப ஒரு தடவை வெண்மதி ஒரு மாதிரி நடந்துகிட்டப்போ அவன் ஏப்பி நடந்துக்கிறான் நமக்கு தெரியாம குழம்பி போயிருந்தோம். அப்ப ஜோசியர் வந்து பார்த்தப்ப அவர் தான் சொன்னாரு அவளுக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னு. ஞாபகம் இருக்கடா? ஞாபகத்துல இருக்கடா. அதுக்கு என்ன? அதுக்குதான் இங்க வந்திருக்கோம். நாமளும் வெண்மதியோட போட்டோ அப்புறம் கம்ப்ளைண்ட்னு போலீஸ்ல கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் அலைஞ்சிட்டு இருக்கோம். யாராவது சொன்னாங்களா அவன் எங்க இருக்கா என்னன்னு? ஒன்றும் சொல்லலையில்ல? ஆமா, அதான் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கதா இங்க வந்திருக்கோம். என்னடா யோசிக்கிற? சரி வா போலாம். சரி வா. வனவாசத்துல வந்து நிக்கிறாங்க. ராமர் காட்டுக்கு போனப்ப துணைக்கு சீதா, லக்ஷ்மணன், அனுமான் பல பேர் வந்து சேர்ந்தாங்க. ஆனா இந்த சீதா தனியால மாட்டிக்கிட்டு இருக்கா. ஆபத்து மேல ஆபத்தா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு பெரிய கண்டம் அவளுக்கா காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் என்ன சொல்றீங்க? கட்டத்துல இருக்கிறது தானே சொல்றேன். ஆனா அதுல அவங்க பழைய வாழ்க்கையை தொட்டு பார்ப்பாங்க. அவங்க இப்ப உயிரோட தான் இருக்காங்க. அவங்க உயிருக்கு நிறைய ஆபத்து வந்திருக்கு. ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? இந்த ஊர்லயா வெளியூர்லயான்னு கணிச்சு சொல்ல முடியுமா? இது ஒரு விதமான கண்ணாம்பூச்சி ஆட்டம். பக்கத்துல தான் இருக்காங்க, ஆனா பாத்துக்க முடியல. பாத்துக்க கூடாதுங்கிறது தான் விதி. விதிப்படிதான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நல்லதும் கூட. அவளை நான் எப்ப சந்திப்பேன்? நிரந்தர சந்திப்பு இல்ல, ஆனா சந்திப்பு நிகழும். அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்களே. சீதைக்கு ஆபத்துனா அங்க ராமன் இருப்பான். இந்த பொண்ணையும் ஒரு ராமன் வந்து காப்பாத்துவான். அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? அதான் சொல்லிட்டேனே, பக்கத்துல தான் இருக்காங்க. அப்படி பக்கத்துல இருந்தாலும் பாத்துக்க முடியாது. ஒரு மாயத்திர மறைச்சுக்கிட்டு இருக்கு. ஐயா, அவளோட நான் சேருவனா இல்லையா? எதுவா இருந்தாலும் இன்னும் 60 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். கரக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எதையுமே இப்ப தெளிவா சொல்ல முடியாது. நடுவுல வந்தவங்க நயவஞ்சகத்தை தாண்டி வரணும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. 60 நாள் கழிச்சு வாங்க, நல்லது கெட்டது தெரியும். இப்போதைக்கு அந்த பொண்ணு உயிரை காப்பாத்த சொல்லி கடவுளை வேண்டிக்குங்க. இந்தாங்க போயிட்டோம்.
நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன்னு அந்த முட்டாள் பிரதர் சொன்னானுங்க. வந்து ஏதாவது பண்ணுவானுங்கன்னு பார்த்தா ஒருத்தனையும் காணோம். மா, வாசலே பாத்துட்டு இருக்க, யாராவது வராங்களா என்ன? இவ ஒருத்தி, நான் வாசலையும் பாக்கல யாரையும் பாக்கல. நான் ஏதோ பொழுதுபோக்குக்காக வந்து உட்கார்ந்திருக்கேன். என்னையே வம்பல மாட்டி விட்டுருவ போல இருக்கு. இப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தாலே ஏதோ புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படியே தவளை வாய், சும்மா கிடக்குற சங்க எதுக்குடி ஊதுற? நான் வந்து உட்கார்ந்திருக்கிறது ஒரு தப்பா? புயல் அது இதுன்னு நீ ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டி விட பாக்குறியே. நான் உள்ள போறேன்டி, எனக்கு எதுக்கு வம்பு? வெண்மதி சார் சொல்லுங்க. வெண்மதி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். இவ என்னமோ பொண்டாட்டி மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு போறான். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அட கடவுளே, காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கூட்டிட்டு போயிருவா போல இருக்கேன். நீங்க எங்கேயாச்சும் வெளியில போறதா இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க, நானே வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஏன் தெரியல, எதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நான் எங்க சார் போக போறேன்? இல்ல, ஒருவேளை போறதா இருந்தா. சரிங்க சார், நான் கால் பண்றேன். சரி சரி. அம்மா எங்க? அவங்க குளிக்க போனாங்க. இருங்க சார், நான் கூட்டிட்டு. இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் ஆபீஸ் கிளம்புறேன். அவங்க வந்தவன நான் ஆபீஸ் கிளம்புறதா நீங்களே சொல்லிருங்க. மட்டுமா? அம்மா இல்லனா பரவாயில்லையாமா, இவ இருந்தா போதுமா? ஐயோ ஐயோ, போச்சே போச்சு, எல்லாம் போச்சு. போன முறை அவ வந்து கெடுத்தோம், இந்த முறை இவ கெடுத்துருவா போல இருக்கே. இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. புலம்புறத விட வேற என்னடி பண்ண முடியும்? என்ன பெத்ததுனால நீ புலம்பல, புலம்புறத உன் பிறவி கோணம். எங்கிட்ட மட்டும் வக்கனையா பேசு, எங்க பேசணுமோ பேசாத. நீ போய் உன் வேலைய ஆரம்பி. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஒரு முறை சொல்லிட்டா போதும் சார், முடியற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நீ என்ன சொல்லுவ எப்படி சொல்லுவ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பொண்ணு வரணும். நீங்க கவலைப்படாதீங்க சார், அவளை கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. சரி, நீ கிளம்பு. அவளை கூப்பிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. வந்துடுறேன் சார். உங்களுக்கு என்னை பத்தி சரியா தெரியல. இந்த ராயபுரம் ரமா இறங்கினா முடியாதது கூட முடிஞ்சிடும். தலை உங்ககிட்ட சொல்லலையா? ஏய், தலை எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? முதல்ல போய் வேலையை முடி. போ. அவர் வீடுதான். என்ன விஷயம் சொல்ற? இங்க வெண்மதின்றது யாரு? இந்த பொண்ணா? இது ஏன் பொண்ணு? வெண்மதி கிச்சன்ல இருக்கா? அவங்க யாரு? என்ன விஷயம்? ஏய்,
நான் விருகம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். இங்க வெண்மதின்றது யாரு? வெண்மதி, இவதான் வெண்மதி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவங்க தானே அன்புச்செல்வன் கொலை முயற்சியில கொலகாரங்களை பார்த்த ஐ விட்னஸ். ஆமா, எங்க ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட் மாட்டிருக்கான். இவங்க அங்க வந்து அவன் தான் கொலகாரனானு பார்த்து சொல்லணும். அத ஏற்கனவே கொலகாரன் அடையாளம் காட்டிட்டாலே. அது வேற ஒருத்தன் வேற ஸ்டேஷன், இது இன்னொருத்தன். இது எங்க ஸ்டேஷன்? இப்படி அவனுங்க ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டேஷன்ல வந்து மாட்டினா நாங்க என்னதாங்க பண்றது? ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ஒரு முறை வரணுமா? ஐயோ, இந்த அல்ல கை தொல்ல தாங்க முடியலையே. நீங்க யாருமா? நான் இந்த வீட்டு சம்பந்தி. சம்பந்தினா? சம்பந்தியாக போறவ. எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. ஏன் மேலயா? ஏன் மேல என்ன சந்தேகம்? இதுல மாட்டிருக்க கொலகாரனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. எனக்கும் இந்த வீட்டுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கு, வேற எதுலயும் எனக்கு சம்பந்தம் இல்ல. அப்போ குறுக்க குறுக்க பேசாம அமைதியாயிரு. அதாமா, அக்யூஸ்ட் அடையாளம் காட்ட இன்ஸ்பெக்டர் இவங்கள கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க மங்கி குல்லா போட்டவன பார்த்தேன்னு வாக்குமூலம் கொடுத்தீங்களாமே. எங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவன் மங்கி குல்லா போட்டவனான்னு பார்த்து சொன்னா போதும். நீங்க போங்க, நான் அன்பு சார கூட்டிட்டு வரேன். ஐயோ, ரொம்ப அவசரமா? நீ வந்ததுக்கு அப்புறமா சாருக்கு போன் பண்ணி சொன்னா போதும். இல்லைங்க, நான் போன் பண்ணி சொன்னா சார் வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. இல்லம்மா, நான் உன்னை கூட்டு போய் திரும்ப வந்து விட்டுறேன். அதுவும் இல்லாம அன்பு செல்வன இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி வரவும் சொல்லிருப்பாரு. நீ திரும்பி வரப்ப அவர் கூடவே வந்துடலாம். தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். அம்மா, உங்க போனு கொஞ்சம் கொடுங்க, நான் சாருக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அதோ அங்க இருக்கு பாரு. ஏமா, நான் சொன்னா நம்ப மாட்டியா நீ? ரிங் போவது எடுக்கல. நீ போயிட்டு தான் வாய வெண்மதி. அவன் வந்தா நான் சொல்லிக்கிறேன். அவர் சொல்லலன்னா பரவாயில்லம்மா, அவர் குறிப்பா எங்க போறதா இருந்தாலும் போன் பண்ணனு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏமா, உங்க பிரச்சனைய நீங்க அப்புறமா பாத்துக்கங்க. உங்களுக்காக இன்ஸ்பெக்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வேற கேஸ் விஷயமா வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்கு. போறதுக்கு முன்னால அக்யூஸ்ட சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அவர் திரும்ப வர 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த கேஸ இழுக்கணுமான்னு பாக்குறாரு. அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நீ கிளம்ப. என்னம்மா இப்படி யோசிக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல அந்த கொலகாரன் தப்பிக்கணும்னு பாக்குறியா? சந்தேகப்படுற நபரை விசாரிக்காம நாங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாதுமா? அவனை நாங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். வெண்மதி, யோசிக்காத, கிளம்பு. போற வழியில அன்புக்கு போன் பண்ணி பேசு. அவங்க தான் அவசரம்னு சொல்றாங்கல்ல. இந்த போனை நீயே வச்சுக்கோ, அப்பதானே அன்புக்கு போன் பண்ணி பேச முடியும். சரி, நீ போ. வாங்க போலாம். வா.